வடக்குப்பட்டி ராம்சாமி என்னடா என்னடா செல்ஃப் அப்ரிசியேஷனாக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப என்ன செய்த விட ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாத்துக்கும் என்னென்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேமரா வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறப்போ நான் அதெல்லாம் என்னோடய வைல்டஸ்ட் ட்ரீமில் கூட தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு கேரக்டர்லாம் பண்ணுவேன்னு தெரில அதுக்குன்னு என்ன பெரிய அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி சிவாஜி ரோல் பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஆனால் ஓரளவுக்கு மனசுக்கு நியாயமாக உங்களுக்கு நியாயமாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பேன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ குறுக்க குறுக்க ஒரு ரவுண்டாக ஒரு ஃபிகர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சட்டி கட்டிங் வட்டிக்கிட்டு உண்டு ஒரு மீசை வச்சுக்கிட்டு பப்புன்னு கூப்பிடுவாங்க அவனை முத்துன்னு கூப்பிடுவாங்க சில டைம் வந்து எங்கள் என்னோடய அப்பா அந்த படத்தில் ரவி மரியா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அம்முன்னு கூட கூப்பிடுவார் அந்த கேரக்டர் நான் தான் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷம் நேற்றுலேருந்து நீங்கள் எல்லோரும் சரி நீங்கள்லாம் தம்பி மாதிரி தான் ஃபேமிலி மாதிரி தான் உட்காந்து ட்விட்டரில் போடுறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க இன்ஸ்டாகிராமில் அனுப்புகிறீங்க ஒவ்வொரு மெசேஜ் தான் அந்த டைம் எடுத்து ஒருத்தனை பாராட்டுறக்கு மனசு வேணும்ல அது ஏன்னா நான் தான் சும்மா இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில் சினிமாவில் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரில உங்களுக்கு என் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரில எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க ஏதோ பெருசாக சாதிஷ்டம் மாதிரி இருக்குது அப்படியே என்னென்னா இன்னொன்று ஒரு இன்னொரு பக்கம் என்னென்னா ஒழுங்காக நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நானே சிலதெல்லாம் கேவலமாக பண்ணியிருக்கேன் ரோலில் அப்போ காரிகரி துப்பி இருக்கீங்க என்னடா அது டேய் வாடா அப்படின்னு வந்து பலாரம் கண்ணகண்ணமாக விட்ருக்கீங்க அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது ஸோ நல்லது பண்ணால் அது வாலண்டியராக நிறைய பேர் பாராட்டுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க் யூ நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் தேங்க்யூ படமாவேங்க நான் சும்மா எங்கள் படம் அப்படின்னு சொல்லலை நேற்று எல்லோரும் சொன்னதை வச்சு சொல்கிறேன் நம்ம ப்ளூ ப்ளூஷர்ட்டை மாறன வரைக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் சும்மா ஒன்று ஒரு நல்லதை வந்து நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லிட மாட்டாங்க உண்மையாலுமே என்டர்டெய்னிங்காக படம் இருக்குது அதுல மெயினாக வந்து பாருங்கன்னா யார் யாரை பாராட்டுறாங்க அப்படின்னா நம்ம ராஜேந்திரன்ன நான்கடவுள் ராஜேந்திரன்னு மொட்டை ராஜேந்திரன் நீங்கள் கூப்பிடுவீங்க அவரோட காமெடியெல்லாம் சிரித்து தள்ளுறாங்க செகண்ட் ஹாஃபெலாம் வந்து கண்ணி விடி வச்சு ஒரு மேட்டர்லாம் இருக்குது போய் பாருங்கள் தேட்டரில் சிரித்து தேட்டர்லேருந்து அப்படி புரள்கிற அளவுக்குலாம் அவர் காமெடி பண்ணி வச்சுருக்காரு சேஷுவண்ணை சேஷுவண்ணெல்லாம் வந்து நான் லைவாக அவரை பார்த்துருக்கேன் அந்த கேரக்டரவே வாழுவார் வெறும் ஃப்ரேமில் கிடையாது அந்த செட்லேயும் அப்படி தான் இருப்போம் அப்படி அவரெல்லாம் வந்து ரொம்ப நான் சொல்கிறேன் இப்போ எனக்கெல்லாம் வந்து அடுத்த படம் கிடைக்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் உண்மையாக சேஷுவண்ணனை வந்து இந்த தமிழ் சினிமா மிக பெருசாக யூஸ் பண்ணணும் அவருக்கெல்லாம் பல கோடி ரூபா சம்பளம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ரொம்ப மினிமல் டேலண்ட் இருக்கிற எனக்கெல்லாம் ஒரு கெரியர் இருக்குன்னா சேஷுவண்ணன்லாம் வந்து தமிழ் சினிமா கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன் டு பி டு பி ஹானஸ்ட் ஏன்னா அவர் அவ்வளோ ஒர்க் அந்த அந்த காமெடியை பார்த்தாலே செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒன்று ஒரு மேட்ரு பண்ணியிருக்காரு அவ்வளோ ஏன்னா அது வந்து அவராக வாழ்ந்துருக்கார் ஆனால் அதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் வந்து ரொம்ப கம்மி தான் அவரெலாம் வந்து அ அடுத்த படங்கள்லாம் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய கிடைக்கணும்னு ரோல் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து வேண்டிக்கிறேன் எல்லாருமே எங்கே எங்கூட ஜாக்லின் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் விஜய் டிவிலலாம் வந்து டான்ஸ் ஷோலாம் வந்திருப்பாங்க அவங்க இப்படி எல்லாேருமே மேகாக்காஷ் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க சந்தானன் நீங்கள் புதுசாக ஒரு ஹீரோவாக அப்படி பார்ப்பீங்க ஆடையாடி கெத்தாடி நின்னாடி ஒரு ஹீரோவாக தமிழ் சார் வில்லனாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அவ்வளோ கமாண்டிங்காக ஒன்று ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காரு சரி இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லாமலாம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அதில் இழுக்குயா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதையும் நாங்கள் நான் எடுத்துக்கிறேன் இந்த டீம் எடுத்துக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கும் பட் ஓவராலாக வெளில வரும்போது எல்லோரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா யோ செமஹாப்பியாக ஹாப்பியாக வந்தம்யா அப்படிங்கிறத தவிர நான் பெருசாக வந்து படல அங்கங்கே சிறு நெகட்டிவ் இருக்குதா செய்யுது சும்மா அதுக்குன்னு வந்து நூறு ஆ எல்லாரும் பாராட்டிடுறாங்க அப்படின்னா நான் சொல்ல விரும்பலை நெகட்டிவ் தான் செய்யுது ஆனால் தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் எல்லாரும் வந்து பாராட்டினீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திக் யோகி இந்த டைரக்டர் ஏன்னா அவரை வந்து நான் நேராக பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன் ஒரு காமெடி சினிமாவை வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு டேரெக்ட் பண்ணாமல் அதில் உட்காந்து அவ்வளவு ஷார்ட்ஸு அத்தனை டைலாக்ஸு அவ்வளவு அப்கிரேடேஷன் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி உட்காந்து ஒரு காமெடி சினிமாவோ அவ்வளவு சீரியஸாக எதுக்கட அவர் எடுக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாளில் வந்து மண்டை இருக்குது என்னோடய நண்பர் தான் பட் இருந்தாலுமே என்னடா போட்டு ரொம்ப போட்டு இது பண்ணுறாங்களேன் ஆனால் இன்றைக்கி அந்த ஆடியன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறப்ப நெல் ரவி சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கமலா சினிமாஸ் எல்லாம் போனோம் கமலா சினிமாஸுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் வடக்குப்பட்டி ராமசாமிக்காண்டி இல்லை பழைய படங்களை எடுத்து அதை மிக பெருசாக ஓட வச்சு இன்னைக்கு மூணு தனுஷாரோட மூணு படம்லாம் மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துருக்கு இந்தியா இந்தியா ஃபுல்லாக அதுக்கு ஒரே ரீசன் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கமலா சினிமாஸ் அவர் வந்து சினிமாவை கொண்டாடுற விதம் அந்த ஓனர் வந்து சினிமாவை கொண்டாடுற விதம் இருக்குல்ல அது சினிமாவை பல விதத்தில் வந்து காப்பாற்றுது ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய சினிமா டிக்கெட்டை வந்து இரநூறுவாய்க்கு உங்களுக்கு விற்கல வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறார் நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போ எல்லாத்துக்குமே பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சினிமாவுக்கும் நல்லதாக ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணுறாரில்ல அது ஒரு சும்மா விளையாட்டு கிடையாது இஸ் டூயிங் எ சர்வீஸ் டு சினிமா அண்ட் சொசைட்டி அவர் சூப்பராக இருக்கணும் அந்த தேட்டர் வந்து பல காலங்கள் பல நூற்றாண்டுகள் நல்லா ஓடணும்னு நான் வேண்டிக்கிறேன் படமாங்க ஒரு க்ளீன் என்டர்டெய்னர்ங்க சிறு ஆபாசம் கூட இல்லாமல் பெரிய கான்ட்ரவர்சிகளில் எதுவுமே உள்ள இல்லாமல் ஒரு சின்ன வடக்குப்பட்டி அப்படிங்கிற ஊரை பற்றியான ஒரு கதை போய் நம்பி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போகும்போது வெளியில் சிறுப்போடு மட்டும்தான் வெளில வருவீங்க சில பேர் வயிற்று பிடிச்சிட்டு வெளில வருவீங்க அதுக்கு வந்து நான்லாம் காரணம் கிடையாது நான் ஒரு ரோல் துணிவுண்டு பண்ணியிருக்கேன் அதில் காரணம் நிழலகல் ரவி சார் மொட்டராஜேந்திரண்ண ரவி அண்ணன் ஜான் விஜய் இவங்க எல்லாேருமே காமெடியெல்லாம் இப்போ பாருங்கள் அவ்வளோ எக்ஸப்ஷனலாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க எல்லாத்தையும் பாராட்டுங்க அதான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்